ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொக்கரக்கோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, மா விதையிலேருந்து நம்ம எப்படி மாஞ்செடியை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாங்கொட்டையை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இதில் உள்ள பருப்பை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கவனமாக இதில் உள்ள பருப்பு எடுக்கும்போது அதில் உள்ள பருப்பில் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நம்ம கவனமாக எடுத்து வெளியே எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 3 கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லைட்டாக இங்கே தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அப்படியே இந்த பருப்பை மெதுவாக வெளியெடுத்துடலாம். கரெக்டாக அந்த இடத்த பார்த்து நீங்கள் எதுனீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அப்படியே நம்ம உள்ள பருப்பு அப்படியே வெளியே எடுத்துக்கணும். இந்த கொட்டையில் உள்ளதையும் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரியும், லைட்டாக இந்த சைடு எடுத்தால் நமக்கு எடுக்க வராது, கரெக்டாக இருக்காது. இந்த சைடு ஒரு எடுக்கிற மாதிரி முகப்பு இருக்கும், அதை லைட்டாக நம்ம தின்னுட்டு. ஸோ இப்படி செஞ்சாலே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இந்த விதை வந்து எதுக்காக நம்ம இதை முளைக்க வைக்கிறேன்னா, இது வந்து காயே இனிப்பாக தான் இருக்கும். இது வந்து பழுக்க வைக்கணும் தேவையே இல்லை. இந்த மரம் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து பூச்சி வச்சு எப்படி இருக்குதுன்னு. இந்த விதை நமக்கு தேவையில்லை, தூர போட்டுடலாம். இது வந்து முளைக்காது. நம்ம அப்போ இந்த ரெண்டாக தான் எடுத்து. ஸோ இப்போ நான் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரே வாரத்தில் வந்து இந்த விதை வந்து முளைச்சிரும். இப்போ இந்த பருப்பு அப்படியே எடுத்து வச்சுட்டு, இந்த ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை லைட்டாக நம்ம நனைச்சிக்கலாம். ஸோ நான் ரெண்டு எடுத்துருக்கிறேன். லைட்டை நம்ம தண்ணி விட்டுறலாம். நல்லா தண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாவதையை அப்படியே நான் வைக்கிறேன். எதுவுமே நான் பண்ணலை, எதுவும் பிக்க வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிடுங்க.
அப்புறம் இன்னொரு டிஷ் வச்சுருக்கோம்ல அதையும் லைட்டாக தண்ணியில் முக்கிக்கிறோம், அப்படியே வச்சுருவோம் தண்ணியில். அதையும் அதுக்கு மேலே அப்படியே அவ்வளோதாங்க. ஸோ ஒன்றை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொன்னே பண்ணிடலாம். இப்போ இதையும் அப்படியே பண்ணிடுவோம் நம்ம. இந்த தட்டிலே தண்ணி இருக்குது. ஈரம் பட்டுச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் கிளியும் கொஞ்சம் கவனமாக. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே தான் இந்த இதையும் அப்படியே வச்சு அப்படியே ரோல் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து அப்படியே இப்போ ரெண்டே நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஏர் உள்ளே போகாதபடி நல்ல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது எந்த பாக்ஸானாலும் இருக்கலாம், எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிடுறேன். இப்போ இந்த பாக்ஸை நல்ல காற்று போகாமல் நல்ல பூட்டி வச்சுருங்க. பாருங்க, நான் காற்று போகாமல் நல்ல பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிட்டேன். மினிமம் ஒரு வாரம்தாங்க, ஒரு வாரத்தில் மாங்கன்று நல்லா தழுத்து வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் நான் வச்ச மாங்கன்று பாருங்கள் நல்லா எப்படி தழுத்து நிற்குன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், உள்ளே வந்து தழுத்து நிற்கிறது உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்கள் எப்படி தழுத்துருக்குன்னு. ரெண்டு விதை வச்சுருக்கிறேன் பாருங்கள், நல்லா தழுத்துருச்சு. ஒரு வாரம் தாங்க கரெக்டாக. நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அந்த உள்ள வேர்வை தண்ணியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எப்படி தழுத்துருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ வெளியே எடுக்கிறேன். கவனமாக வெளியே எடுக்கும்போது உடஞ்சிடாமல் பார்த்து கவனமாக எடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது இங்கே பாருங்கள் எப்படி குறுத்து விட்டுருக்குன்னு. இந்த டிஷ்யூ பேப்பரை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும், ஏன்னா குறுத்து எதுவும் உடஞ்சிடக்கூடாது. அந்த இதில் பாருங்கள் அதுலேயும் ஏதோ உடஞ்சி விழுந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வேர் விட்டுருக்குதுன்னு.
பாருங்கள், மெதுவாக இடுங்க. அவசரப்பட வேண்டாம், மெதுவாகவே இடுங்க, பொறுமையாக. பாருங்க எவ்வளோ ஒரு பொறுமையாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஏன்னா அந்த குருத்தெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா திரும்ப தழுக்க ரொம்ப கஷ்டம் நமக்கு. பாருங்க இன்னும் நீங்கள் இன்னும் நான் எனக்கு வந்து வேர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸில் விட்டுருங்க, இன்னும் வேர் வந்து நல்ல தழு விட்டுரும். இப்போ நான் அதை ஒரு இதில் சட்டியில் ஊன போகிறேன். பார்க்க போகிறீங்களா? பாருங்கள், இப்போ நான் வேஸ்ட்டு டப்பாவில் ஆத்து மண் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறேன். பாதி என்ன ஆத்து மண் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். செம்மணம் வேறு எதுவுமே நான் கலப்பட பண்ணலை, வெறும் ஆத்து மண் தான். உங்கள்கிட்ட ஆத்து மண் கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த மண் கிடைக்கும், செம்மண் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் செம்மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்து மண்ணு ஃபுல்லாக பாதி அளவு நான் வந்து ஆத்து மண்ணில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக செம்மண் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆத்து மண் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மண் வந்து இறுகாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம செம்மண் யூஸ் பண்ணிக்கலாம். கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, மண் மட்டும்தான் இருக்கணும், ரொம்ப கல் இருக்கக்கூடாது. இப்போ ஃபுல்லாக நம்ம மண் எல்லாமே பரப்பியாச்சு, ஃபுல்லாக ஒன்று போல் நம்ம மண் போட்டாச்சு. இப்போ நம்ம விதையை ஊனிடலாம். கொஞ்சமாக உங்கள் கைட்டு என்ன பண்ணிக்கோங்க, கிளச்சி விட்டுக்கோங்க. அப்படியே மூடி விட்டுருங்க. இல்லையாமா வாங்க. இப்போ அடுத்த பக்கத்திலே இன்னொன்னையும் அப்படியே மூடி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம உனியாச்சு. ஸோ அழுத்தலாம் வேண்டாம், அழுத்தி ஊணுன்னு தேவையில்லை, அப்படியே லைட்டாக மட்டும் நீங்கள் ஊன்னா போதும். இப்போ ஊனிட்டு தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. தொளிச்சு விடுங்க நைட்டாக. அப்படியே போதும். அவ்வளோதாங்க, இன்னும் இது வந்து நல்ல பெரிய கண்ணாக வந்தோடனே நம்ம எங்கனாலும் நம்ம வைக்கணும்னு எடுத்து அங்கங்கே வச்சுக்கலாம்.
ஸோ பெரிய மரம் தட்டியும் நம்ம வந்து பக்கெட்டில் வைக்க முடியாது. தழுத்து ஓரளவு வந்து மரம் வந்து வரத்தட்டியும் நம்ம பக்கெட்டில் வச்சுக்கலாம். இன்னும் பெருசாக வரணும் நம்ம கீழே தான் வைக்கணும், ஏன்னா வந்து மாமரம் வந்து வேர் விடும். அதனால் நல்ல தழுத்து வரட்டும். தழுத்து வந்தப்பறம் நம்ம வேறு இடத்துல வச்சிடலாம். இவ்வளோதாங்க மாமரம் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக நம்ம மாவதே தழுக்க வச்சு நம்ம ஈஸியாக வீட்டிலே நட்டு வச்சிடலாம். பாருங்கள் ஈஸியாக மாவு கொட்டையிலேருந்து அந்த பருப்பை எடுத்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரே வாரத்தில் அந்த விதையத்தை முளைக்க வச்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம நட்டுட்டோம். இவ்வளோதாங்க வெரி சிம்பிள். நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.